அகிலாண்டேஸ்வரியத்த உங்கள்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன மித்ரா, சொன்னா தானே தெரியும். நாளைக்கு நம்ம ஆதியும் பூமாரியும் கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காவும்மா. என்னடி சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா அகிலாண்டேஸ்வரியத்த. டேய் ஆதி, ஆதி இங்க வா. சொல்லுங்கம்மா. மித்ரா சொல்றதெல்லாம் உண்மையா? அவ என்ன சொன்னானு எனக்கு எங்க தெரியும். நாளைக்கு உனக்கும் நம்ம வீட்டு வேலைக்காரி பூமாரியும் கல்யாணம்னு அவ சொன்னா. இந்த அகிலாண்டேஸ்வரி சொல்றேன், நாளைக்கு உனக்கும் இந்த மித்ராக்கும் தான் கல்யாணம். எம்மா நிறுத்துடா ஆதி, நான் சொல்றதா நீ கேக்கணும். இந்த விஷயத்த உடனே பூமாரிட்ட சொல்லணும். ஹலோ பொண்டாட்டி, சொல்லுங்க ஆதி மாமா. நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ண போறோங்கிற விஷயத்த மித்ரா அம்மாட்ட சொல்லி கொடுத்துடாடி. இப்ப என்ன மாமா பண்றது? ஏதாவது ஐடியா சொல்லு பொண்டாட்டி. ஒரே ஒரு ஐடியா இருக்கு, அதுல ஆதி கடவுள் அகிலாண்டேஸ்வரி அம்மாவே நம்ம ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. என்னது, உங்க அம்மா ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா? ஆமா ஆதி மாமா. எப்படி பொண்டாட்டி? தாலி கட்டுற நேரத்துல ஐயர்ட்ட சொல்லி கொஞ்சம் புகை ஜாஸ்தியா போட சொல்லி அந்த மித்ரால தள்ளி விட்டுனே நான் அந்த இடத்துக்கு வந்துருவேன். அப்புறம் நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டணும் ஆதி மாமா. நல்ல ஐடியாவா இருக்கு பொண்டாட்டி. சரி, நான் ஐயர்ட்ட சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வைக்க, நாளைக்கு பார்க்கலாம் பொண்டாட்டி. சரி மாமா. ஓம் க்ரீம் க்ரீம் ஓம், ஓம் க்ரீம் 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 ஓம் க்ரீம். நல்ல நேரம் முடியதுக்குள்ள மாப்பிள்ள பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. சொன்னது காதில விழலியா? மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிட்டு வா. ஆமா, உன் பொண்ணு பூமாரி எங்க? அவ ஏதாவது பிளான் போட்டுருப்பாளே. இல்ல அம்மா, அவ அப்படி ஒண்ணும் பண்ண மாட்டா. என் தங்கச்சி ஆசைப்பட்டது மாதிரி ஆதிக்கடவுள் அகிலாண்டேஸ்வரி பரம்பரையோட மரமகளாக போறா. இந்த பனைமரத்தை போய் எனக்கு கட்டி வைக்கணும்னு இருக்காத இவா ஒரு வில்லின்னு தெரியாம. மித்ரா, உன்னை பத்தின உண்மைகள்லாம் இப்ப எங்க அம்மாவுக்கு தெரிய வரும் பாரு. நல்ல நேரம் முடிய போகுது, மாலைய மாத்தி கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஒரு வெளியே நான் ஆசைப்பட்டது போல ஆதி மாமாவே கல்யாணம் பண்ணியாச்சு. பொண்டாட்டி, இப்போ உனக்கு சந்தோஷமா? ஆமா. மித்ரா எங்க போனா? ஐயோ மித்ரா எங்க? நம்மள பிரிக்க ட்ரை பண்ணாலும் அவளுக்கு இது தேவைதான். அகிலாண்டேஸ்வரி அம்மா எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நாங்க இப்படி பண்ணல. அந்த நாகப்பிடி வம்சத்தை சேர்ந்தவதான் இவனும் அவ தங்கச்சி மித்ராவும். உங்களை அழிக்கிறதுக்காகவே இந்த வீட்டுக்கு வந்தாங்க. வாய மூடு வேலைக்கார நாய. எம்மா, இதுக்கு மேல என் பொண்டாட்டி ஏதாவது சொன்ன எனக்கு நல்ல கோவம் வந்துடும். இனி என் மூஞ்சிலே முழிக்காதடா ஆதி. அத்தை எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. ஐயோ அம்மா கோவத்துல போயிட்டாங்களே, வீட்டுக்கு போய் கூல் பண்ணலாம். என்ன தள்ளி விட்டுட்டு ஆதி மாமாவை கல்யாணம் பண்ண அந்த பூமாரி நான் சும்மாவே விட மாட்டேன். மிது நண்ணா வாங்க போவோம். எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டேல அகிலாண்டேஸ்வரி, உன்னை சும்மாவே விட மாட்டேன். என் தங்கச்சி வாழ்க்கைய பாலாக்கு நான் இந்த ஆதியையும் பூமாரியையும் கொல்லாம விட மாட்டேன். அம்மா எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்ன அம்மா பேசவே மாட்டேங்காங்க. நீ வருத்தப்படாத பொண்டாட்டி, நான் இப்ப கேக்குறேன். அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. வீட்டை விட்டு வெளியே போற அயோக்கிய ராஸ்கல். ஐயோ அம்மா என்ன எப்படி சொல்லிட்டாவ? மித்ரா, அது ரெண்டா வெளியே போயிட்டா நம்ம இந்த சொத்தை ஈஸியா ஆட்டைய போட்டலாம். நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம் பூமாரி. எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாகப்பிடி வம்சத்தை சேர்ந்த இந்த நல்ல பாம்புதான். நல்ல பாம்புன்னு அதை கேவலப்படுத்தாத, இவ விஷம் கொண்ட பாம்பு. அண்ணனுக்கு தங்கச்சிக்க மூஞ்ச பாரு. அத்தை அவங்க உங்களே ஏமாத்திட்டாங்க, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அகிலாண்டேஸ்வரி மேடம், இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவங்க ரெண்டு பேரும் கொண்டு போடுறேன். அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்ப என் தங்கச்சியோட வாழ்க்கை? நீங்களே இங்க எங்க வீட்டுக்கு சொத்து தாண்டி ஆசைப்பட்டு தான் வந்தீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? ஐயோ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? அன்னைக்கு நான் போன்ல பேசினதை ஒட்டுக்கிட்டாவண்ணா. சரி சரி, அடுத்த எபிசோட்ல பூமாரியையும் ஆதியும் கார வச்சு இடிச்சு கொண்டுகிட்ட அகிலாண்டேஸ்வரிக்கு விஷத்தை வச்சிட வேண்டியதுதான். என்ன எங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கியா? ஒண்ணு இல்ல அத்தை. ஒரு வழியா நீங்க ஆசைப்பட்டது போலே கல்யாணம் பண்ணிட்டீங்களே. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருந்துகிடுங்க, ரெண்டு நாள்ல உங்களை கொல்லாம விட மாட்டோம். ஜோடி பொருத்த சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு தொடர்ச்சி உங்களுக்கு தெரியணும்னா நம்ம பெல் பட்டனை உடனே கிளிக் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு உடனே தெரியும். அடுத்த எபிசோட்ல நான் பூமாரியும் ஆதியையும் போட்டு தள்ளலாம்னு இருக்கேன். போட்டு தள்ளாம விட மாட்டோம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆதி அண்ணா என் பொண்டாட்டிக்கு 10 மாசம். கங்கிராச்சுலேஷன்ஸ் தம்பி, நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் மீட் பண்ணுவோம்.